அப்புறம் வேணான்னு கொடுத்துட்டேன் போட்டேன். சிம்பாஸ் விலாக். இன்னைக்கு வந்து ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி ஹில்ஸு, திருப்பூர் டு அங்கே வந்து திருமூர்த்தி ஹில்ஸ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அங்கே ஹில்ஸ்னால் அங்கே ஒரு டேம் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர்ஃபால்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நாள் நல்லா வேர்த்தாக ஸ்பெண்ட் பண்ணலாம். த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அங்கே போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு எப்படி இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம், அண்டு கிட்ஸ் எல்லாம் எப்படி கூப்பிட்டு போகலாம், சேஃப்டி எல்லாமே இந்த வீடியோவில் போடுறேன். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் பேக். ஓகே, ஃபியூவல் ஸ்டேஷனில் இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகுது. பனே புறம் சைடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பல்லடம் சைடுலாம் வந்து இந்த விண்டு மில் வச்சுருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான்னா அதை வாங்கி கொடுங்கன்னா அழுகுன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த விண்டு மேலே விண்டு மில் மேலே அவனுக்கு ரொம்ப வரும் வைத்தியம். நம்ம இப்போ வந்து உடுமலைப்பேட்டை கிராஸ் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம திருமூர்த்தி டேமுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே டேம் இருக்குது, அப்புறம் ஹில்ஸு, அப்புறம் நிறையா பிளேசஸ் இருக்குது. அங்கே போயிட்டு எங்கே ஃபஸ்ட் போகலான்ட்டு அப்புறம் டிசைட் பண்ணலான் இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த திருமூர்த்தி டேம் வந்துட்டு நம்ம ஆனமலை டைகர் ரிசர்வோட ஒரு பார்ட்டு தான், அங்கே தான் இருக்குது. ஸோ நியர் நம்ம ஆல்ரெடி நம்ம போயிருக்கோம் அந்த பிளேசஸ் எல்லாம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம திருமூர்த்தி டேம் போகலான் இருக்கோம், அந்த ரிசர்வ் ஆயரை பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கோவில் இருக்குது, அப்புறம் பஞ்சலிங்க அருவின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குமாம்மா. ஸோ நம்ம அதான் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா அமராவதியில் வந்துட்டு முதலை பண்ணை வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே. ஸோ இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஸோ நம்ம அடுத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லைனை ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாத்தையுமே பார்ப்போம். இந்த ஒன் டே ட்ரிப்பில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் நான் வந்து பார்க்க போகிறேன். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் டேமுக்கு ஃபஸ்ட் நம்ம திருமூர்த்தி டேமை ரீச் பண்ணிடலாம். திருப்பூர்லேருந்து ரூட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பல்லடம், பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை வந்துட்டு உடுமலைப்பேட்டையிலேருந்து நீங்கள் திருமூர்த்தி டேம் ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் அரௌண்டில் வந்துட்டு இருக்குது. எப்படி இருக்குன்னு பாரு, இந்த மலை ஒரே கல்லு
நமக்கு ஒரு 2-4 kilometers நம்ம டேமோட சைட்லேயே தான் நம்ம வந்திருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹில்ஸு எப்படி அழகாக இருக்குது பாருங்க, வியூவே சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் டேமோட வியூ பாருங்க. இதில் ஒரு தண்ணி இருக்குது. வாவ் செம்மையாக இருக்குது பாருங்க. பண்ணி எப்படி இருக்கு? This is it. இங்க போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க, ஒரு அபாய எச்சரிக்கை போர்டு வச்சிருக்காங்க. இங்கு புதை குழிகள் உள்ளதால் அணையில் இறங்கவும் குளிக்கவும் தடை செய்யப்பட்டுள்ளது. ஸோ காஷியஸாக இருக்கிறது நல்லதான். ஸோ டேமில் கொஞ்சம் தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியல, நிறையா இருக்குது போல். பட் இங்கெல்லாம் கேப் இருக்கு, நான் வந்ததில்ல ஃபர்ஸ்ட் டைம். ஸோ குறைவாக தான் இருக்குது போல், ஏன்னா இந்த வழியாக தண்ணி போகிறது கம்மியாக இருக்குது பாருங்க, இந்த அவுட்லெட். ஸோ இது வழியாக தான் ஷட்டர்ஸ் இருக்குது போல, டேம் ஷட்டர்ஸ். ஓகே, தண்ணி குறைவாக தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டர் தெரியுதா, ஷட்டருக்கு கீழே இருக்குது வாட்டர். ஸோ இங்கெல்லாம் ஒரு கேப் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நான் சுற்றிலையும் வந்து ஹில்ஸு பண்ணி எப்படி இருக்கு, ஏமா ஷிவ் என்ன ஷிவ் அது கையில், அது எதுக்குடா, எதுக்குடா பை, அது இவ்வளோ பெருசு ஷிவ் எதுக்குன்னு சொல்லு. கல் பொறுக்கிறக்கா, உன்னோட ஃபிஷ் டேங்க்குக்கு கல் பொறுக்கிறதுக்காக பாருங்க, எவ்வளோ பெரிய பை கொண்டு வந்திருக்கான். சரி போகும்போது பொறுக்கிக்கலாம் சரியா. இங்க இருக்கிற எல்லா கல்லையும் அழுனாலும் உன் பை நம்பாது போல. இந்தா வச்சுக்க. ஆ டேம்ல பாட்டியா, பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமனலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு திருமூர்த்தி மலைக்கு கீழே வந்துட்டு ஒரு கோவில் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். அங்கேருந்து ஃபால்ஸ் ரொம்ப பக்கமாக நம்ம கோவில் போகிறோம்.
என்னது கம்மங்க கம்மங்க அப்படி இந்த மலை கிட்ட பாப்புறோம் கையில போட்டா பரவாயில்ல புரிஞ்சுச்சுன்னா கையை கிழித்து இது பண்ணிடுவோம் நான் சொல்லி கொடுங்கம்மா எல்லாம் சீ ஓகே போலாமா ட்ரெக்கிங் போலாமா சரி போங்க இங்கே பாரு சாப்பிட்றதுக்கு எது வச்சு வச்சுருந்தீங்கன்னா சிவ தள்ளி விட்டு சிப்ஸை வாங்கிட்டு போயிடுச்சு திருடனா மங்கீஸ் நிறைய இருக்கு சிவ கிட்ட இருந்து இப்போ ஒரு சிப்ஸ் அப்படியே வாங்கிட்டு போயிடுச்சு தடுப்பூசி பாருங்க பாருங்க இங்க பாரு திருடன் குறைக்க எப்படி ஆட்டையை போட்டு சாப்பிடுது போற சொன்னது மூச்சு வாங்கிட்டு வெயில் ரொம்ப அது அப்படியே வந்து ஃபால்ஸ் நம்ம போகிற ஃபால்ஸோட வாட்டர் வாவ் மேலே மழை பண்ணு மேஞ்சிட்டு வரும் ஆட்டு பண்ண வருது மணியெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க ஆட்டு கூட்டமே போயிட்டு இருக்கு ஏய் ஸ்டில் வருது ஓஹோ அப்பாவும் நீயும் தான் குரங்கா சரி சரி ஒரு கிலோமீட்டர் வந்து அப்படியே வெயிலில் வந்து ஃபைனலாக இந்த மாதிரி செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு இதை பார்க்க தான் வந்திருக்கோம் ஃபால்ஸு இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் மேலே போனால் இன்னும் நல்லாயிருக்கும் போல் பெரிய போற ஒரே கல் இந்த குகை மாதிரி இருக்கு எங்கெங்க
ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு. ஸ்டார்டிங் எங்கேயுமே தெரில, போய்கிட்டே இருக்கோம். ஓகே, எந்திரிச்சு வர மாதிரி ஐடியாவே இல்லை போல. பிளேஸ மாத்தி மாத்தி உட்காந்துட்டு இருக்கான். சிவுக்கு நல்லா குளிர் குடுத்துச்சு. சிவு குளிர்தாமா? நடுங்கிட்டு இருக்கான். Thank you.
அரசு மலையில் பிரம்மா விஷ்ணு சிவன் நம்ம பார்க்குறோம். எல்லோரும் வந்து சந்தனம் வேண்டிட்டு குங்குமம் சந்தனமெல்லாம் வந்து அந்த பாறை மேலே போடுறாங்க. அது ஒரு சந்தனம் சந்தனம் வேண்டுதல்.